இன்றைய வேத வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று. நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு பாரமும் துயரமும் நிறைந்து இருக்கிறது. அதை ஒருவரும் இல்லை என்று மறுக்க முடியாது. கணவரை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், பெற்றோர்களை குறித்த பாரம், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என் மீது வைத்துவிடு என்று. வேதத்தில் மத்தேயு 11:28 வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு வயதான பாட்டி தன் தலையின் மேல் விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு தெருவின் வழியாய் சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வழியாக ஒரு மாட்டு வண்டியில் வந்தவர் அந்த பாட்டியை பார்த்து, என் வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள், நீங்கள் போகும் இடத்தில் இறக்கி விடுகிறேன் என்றார். சரி என்று அந்த பாட்டி வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். வண்டி புறப்பட்டது. அந்த பாட்டியோ தன் தலையில் இருந்த அந்த விறகு கட்டைகளை இறக்கி கீழே வைக்காமல் அவர்கள் போய் சேரும் இடம் மட்டும் சுமந்து கொண்டே சென்றார்களாம். ஆம், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடம் வந்த பின்பும் தன் பாரத்தை எல்லாம் அவர்களே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நாமோ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் சாட்டிவிட வேண்டும் என்று. நாம் அனுதினம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்று. நம்முடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஆண்டவரின் பாதத்தில் வந்து எல்லாவற்றையும் அவர் மேல் சாட்டி விடுங்கள். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்கள் எதிர்காலம் என்னவாகும் என்று குறித்த பயம் இருக்கலாம். ஆனால் கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அனுதினமும் நம்மை யாரும் விசாரிக்கவில்லை என்றாலும் நம்மை விசாரிக்க தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வார்த்தை எல்லாம் மாற்ற அவருக்கு அது லேசான காரியம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, நீங்கள் அனுதினமும் ஜெபிப்பதில் கவனம் செலுத்தி அவர் முகத்தையோ நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நாம் ஒருபோதும் விற்கப்பட்டு போக மாட்டோம். அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆதரித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை கொடுத்த உமது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாரத்தையும் எங்களுடைய கண்ணீரையும் நாங்கள் உம்மேலே வைக்கிறோம். நீர் எங்களுடைய பாரத்தை ஏற்று எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாரத்தையெல்லாம் ஏற்று சுமந்து கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.